ராமநாதபுரம் அருகே கமுதியில் 4,536 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையமானது 216 மெகாவாட் திறனுள்ள 2 அலகுகள், 72 மெகாவாட் திறனுள்ள 3 அலகுகள் என மொத்தம் 648 மெகாவாட் திறன் கொண்ட 5 அலகுகளாக நிறுவப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில ஆளுநர் வஜுபாய் வாலாவை அம்மாநில முதல்வர் சித்தராமையா இன்று நேரில் சந்தித்து பேசினார். அப்போது காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட உத்தரவிடுமாறு சித்தராமையா கேட்டுக்கொண்டார். உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதை நிறுத்திவிட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து நாளை சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி கர்நாடக அரசு நாளை இறுதி முடிவு எடுக்கவுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் 6,000 கனஅடி நீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நேற்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அனைத்து அமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க கர்நாடக சட்டசபையின் அவசர கூட்டம் செப்டம்பர் 24 நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து வினாடிக்கு 6,000 கனஅடி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்றும் சட்டப்படி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை மறுக்காமல் எடுக்க வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் அருகே நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில நேரங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சபையில் பயங்கரவாதி பர்ஹான் வானியை புகழ்ந்து பேசிய நவாஸ் ஷெரீப்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபையின் 71வது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் பங்கேற்று பேசிய பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப், இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்க தளபதி பர்ஹான் வானியை இளம் தலைவர் என்று புகழ்ந்து பேசினார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பேச்சுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப், பாகிஸ்தானும் பயங்கரவாதமும் பின்னி பிணைந்தது என்றும், ஐநாவில் பயங்கரவாதி பர்ஹான் வானியை ஷெரீப் புகழ்ந்து பேசியதன் மூலம் இது உண்மை என தெரிகிறது என்றும் கூறியுள்ளார்.